வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திருஸ் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைய வீடியோ நம்ம பார்க்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க 12 inch ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 12 inch ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் மாந்தாங்குடி சந்திரன் ஆடியோஸ் அவங்களோடது. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 14 ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா பேஸுக்கு தனியாகவும் ஸ்டீரியோ தனியாகவும் பயன்படுத்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் பேஸுக்கும் ஸ்டீரியோக்கும் எந்த விதமான பேப்பர் பயன்படுத்த போகிறோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்குடன் உடன் கொண்டு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேல் பொறுத்தளவு நம்மளோட சொந்த தயாரிப்பு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கருக்கு நம்ம ரெண்டு விதமான பேப்பர் பயன்படுத்த போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த ரெண்டு விதமான பேப்பர் மட்டும் இல்லாமல் ரெண்டு விதமான ஸ்பைடரும் பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி ஸ்பீக்கர் நீங்கள் புதுசாக கட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. இனி அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ தொடர்ச்சியாக வரும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்ம சொன்ன வாய்ஸ் காயில், அதாவது இந்த 12 inch ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கருக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ஸ் காயில். இது நம்மளவே சொந்தமாக தயார் பண்ண வாய்ஸ் கால். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே, அதாவது இருக்கக்கூடிய ஒரு 16 வாய்ஸ் கால் பார்த்தீங்கன்னா நம்மளே சொந்தமாக சுற்றுனது தான். இதே போல் தான் நம்ம எல்லா வாய்ஸ் காலும் வண்டி பண்ணி போட்டுக்கிறோம், அதாவது வாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வண்டி பண்ணி போட்டுக்கிறோம். அதாவது எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து 8 ஓம்ஸ்னால் 8 ஓம்ஸ், 4 ஓம்ஸ்னால் 4 ஓம்ஸ் நம்ம வண்டியும் கரெக்டாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எல்லா காயிலையும் பாருங்கள், எவ்வளோ அக்யூரேட்டாக நான் வைண்டிங் பண்ணிக்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்று கூட கூடம் குறைச்சி இருக்காது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதே போல் தான் நீங்களும் இந்த வாய்ஸ் காயில் வைண்டிங் பண்ணி போட்டுக்கணும். நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பைடர் பயன்படுத்த போகிறேன்னு சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா இது பேஸுக்கும், அந்த பேஸில் வந்து பக்கத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா இது ஸ்டீரியோவுக்கும் பயன்படுத்த போகிறேன். இந்த பேஸில் உள்ள ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோலாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நான் கட் பண்ணி காயிலுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பண்ணிக்கிற போகிறேன். இந்த ஸ்பைடர் ஃபுல்லாக சைஸ் பண்ணி தான் அந்த பேஸுக்கு இது கொட்ட போகிறேன். இப்போ வாங்க பேப்பர் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரெண்டு விதமான பேப்பரில் எது நம்ம பேஸுக்கு பயன்படுத்த போகிறோம், எது ஸ்டீரியோ பயன்படுத்த போகிறோங்கிறத உங்களை நான் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க அந்த பேப்பரை எதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் தான் நம்ம வந்து பேஸுக்கு பயன்படுத்த போகிறோம். அந்த பேஸுக்கு பயன்படுத்தக்கூடிய பேப்பரை பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் இந்த பேப்பரு. இது பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் தான் நம்ம பேஸுக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த பேப்பரை நான் பயன்படுத்தி நிறைய பாக்ஸில் போட்டு பார்த்துருக்கேன், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. அதனால் கஸ்டமருக்கு இந்த மாதிரி போட்டு தர சொல்லியிருக்காங்க, நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு போட்டு கொடுத்துருக்கிறேன், அதனால் நம்மகிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம எப்போ போல் ஸ்டீரியோக்கு பயன்படுத்த போகிறோம், அதாவது வாய்ஸ்க்காண்டி. இந்த பேப்பர் எல்லாருமே பேசிக்கலாக பயன்படுத்துறது தான். இதை வந்து நம்ம வாய்ஸ்க்கு பயன்படுத்த போகிறோம். கீழே மூணு ஸ்பீக்கர் வச்சு அதுமேலே ஒன்றா வச்சா அது பாட்டுக்கும் எப்போ போல் காஞ்சிக்கிட்டு இருக்கோம், எனக்கும் பக்கத்தில் இருக்கும், எடுத்து வேலை பார்க்குறது ஈஸியாக இருக்கும், அதனால தான் நம்ம அடிக்க வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கரும் ஒட்டி காய வச்சு, அதாவது ஸ்டீரியம் மட்டும் கோன் பேப்பர் பயன்படுத்தியிருப்பேன். இன்னும் பேஸுக்கு நான் ஒட்டி முடிக்கல, அதாவது பேஸுக்கு மேலே வந்து டஸ்ட்டு கப்பர் நான் ஒட்டி முடிக்கல, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இப்போ நான் காமிக்கக்கூடிய ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும், அதாவது இது பேஸு அது ஸ்டீரியோ நல்லாவே தெரியும். அந்த பேஸுகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டஸ்ட்டு கப் ஒட்டலை. இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் காய வச்சு உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்துங்க. இது ஒரு சிம்பிளான ஐடியா தான். அதாவது நம்ம எங்கேயுமே ஸ்பீக்கரை வந்து பரப்பி வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி குறுகல் முறையில் நீங்களும் பயன்படுத்தி வச்சுக்கலாம். 1/1 அடிக்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுருக்கி வச்சுக்கலாம். காய வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பயன்படுத்திக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் எங்கிட்ட நழுவ வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதோட மேக்னெட் இதில் ஒட்டிக்கிறோம், இதோட மேக்னெட் அதில் ஒட்டிக்கிறனால ஸ்பீக்கர் எங்கிட்ட நழுகாது, நல்லா டைட்டாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக நிற்கும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரில்ல பார்த்தீங்கன்னா காயிலெலாம் ஃபிட் பண்ணி ஸ்பைடரை வந்து பேஸ்ட் ஊற்றி ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேப்பர் ஐட்டம் நம்ம சொன்ன டபுள் பேப்பர் பயன்படுத்த போகிறோம். இப்போ வாங்க அந்த கிரில்ல காயிலில் ஃபிட் பண்ணதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நான் காயிலெலாம் ஃபிட் பண்ணி அடிக்கிருப்பேன்.